ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே என் சேலம் கரை தினராஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலிவகன் உடற்பயிற்சியில் உடல் கட்டமைப்பு மற்றும் உடல் எடை குறிப்பு பயிற்சியில் 34வது எபிசோடு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எபிசோடு 35வது எபிசோடோட வெற்றிகரமாக வந்து இந்த வெயிட் லாஸ் மற்றும் பாடி ஃபிட்னஸ் இந்த ப்ரோக்ராம் முடிய போகுது. அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் அதாவது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியில் கிடைக்கிற நன்மைகள், கடுமையான அதாவது உடற்பயிற்சி தவறாக செய்யறதுனால கிடைக்கிற தீமைகள் அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டூ நாட் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு வேறு ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்க போகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம 34வது எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் கிடைக்கிற அந்த செங்கல் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதை வச்சு ஒரு வகையான பயிற்சி பண்ண போகிறோம். அதை நம்ம தூக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது, ஃபிட்னஸுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நம்ம சின்ன வயசில் நம்மளாம் நொண்டி ஆடுவோம், அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான். இப்போ ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, ரொம்ப உடம்பு பெரியா பெருசாக ஒப்பு அந்த மாதிரி இருக்கிறீங்க, சரியாக ட்ரை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறீங்க எப்படி பண்ணணும், ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறீங்க எப்படி பண்ணுங்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு மூமெண்ட் போவோம். இப்போ ஒன்றும் இல்லை, பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜம்ப்பு. இது சாதாரணமாக குதிக்கிறது தான் ஒரு ஜம்ப்பு. இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி பாருங்கள், ஜம்ப் 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 ஜம்ப். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு 20 ஜம்ப்பாவது அடிக்கணும். ஒரு பக்கம் 10 ஜம்ப்பு அல்லது ஒரு பக்கம் 20 ஜம்ப்பு நம்ம இந்த மாதிரி பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து வெயிட் வேறையும் ஏற கண்டிப்பாக வந்து வெயிட்டு வந்து எடை குறையும், அதேமாதிரி ஃபிட்னஸும் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து இப்போ மூணு மாதிரி செய்யலாம். எப்படி செய்யலாம் பாருங்கள், எப்படி இருக்கும். ஃபஸ்ட் இங்கே வந்துடுறீங்க, அடுத்து இங்கே வந்துடுறீங்க, அடுத்து இங்கே போயிடுறோம், அது இங்கே வந்துடுறோம், இங்கே 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 இங்க 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 இப்படி நம்ம வளைஞ்சு வளைஞ்சு நம்ம செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல நம்ம தொட சைடு மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதி மட்டும் இல்லாமல் ஜஸ்டில் இருந்து டோட்டல் உடம்புல இருக்கிற அத்தனை ஸ்பாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் லாஸ் நம்ம பார்க்கலாம், அதே மாதிரி நல்ல ஒரு ஃபிட்னஸை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பேச்சு. ஓகே, இப்போ இதிலே வந்து ஃபிட்னஸ் வேணும், குயிக்காக வந்து நான் உடம்பு நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது எப்படின்னு பாருங்கள், எப்படி இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா தன்னால் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஸ்பாட்ஸுமே வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி. இந்த மாதிரி பயிற்சி நம்ம செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமையே நம்ம உடம்புல இருக்கிற அந்த வெயிட்லாம் லாஸ் ஆகும், நம்ம அறியாமையே நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஸ்பாட்ஸ்லாம் ஃபிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஈஸியாக பண்ணுவேன், இதில் என்ன கொஞ்சம் வேறு மாதிரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி பாருங்கள். இப்போ இப்படி இருக்கும், சிங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தையாருக்குள்ள நொண்டியில் ஆடுவோம். அந்த நொண்டியில் இன்றைக்கி யாருமே ஆறது கிடையாது, அது நம்முடைய பாரம்பரிய கலைகள். இப்போ அந்த நொண்டி முறையில் நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, 1, 2 அப்படி பாருங்க, 1, 2, 1, 2. சப்போஸ் வந்து உங்களால் இப்படி பண்ண முடியல ஒரு காலில் அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம். வெயிட்டாக இருக்கிறீங்க, ஜஸ்ட்டு வந்து உங்களால் இப்படியே எங்களால் குதிக்க முடியாது, நாங்கள் எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுப்போம் அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி சிச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் லெக் இருக்குது, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. அதே காலை மாற்றிக்கலாம், நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு மாற்றிக்கலாம். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ இந்த மாதிரி செய்யலாம். அப்போ இந்த மாதிரி செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா உடம்பு நம்மளை அறியாமையாக வந்து வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகக்குள்ள கண்டிப்பாக வந்து வெயிட்டு லாஸ் ஆகும். இல்லை அது எனக்கு ஈஸியாக இருக்குது, இதிலே கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலாம்னா அதையும் பாருங்கள். இப்படி இருக்கும் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நம்ம இந்த மாதிரி ஜம்ப் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு உடற்பயிற்சி செய்கிற மாதிரியே இருக்காது,
ஒரு குழந்தை மாதிரி நம்ம ஆக்டிவாக இருப்போம், அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக வேணும், நான் பண்ணுறது தயாராக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய நீங்கள் கொடுக்குற பயிற்சியில் இந்த கிட்டத்தட்ட அந்த 34 எபிசோடு வந்தாச்சு, இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பயிற்சியில் நான் வந்து ஃபிட்டாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னா நீ ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி செய்யலாம் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இப்போ நம்ம என்ன பண்ணுமோ அந்த ஒரு காலில் நம்ம பண்ண மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலையும் மாற்றி செய்யும் சேம். அப்போ ஒரு 20 கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அந்த மூமெண்ட் பண்ணணும். அப்போ கண்டினியூவாக பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம், நல்ல ஒரு வெயிட் லெஸ் பார்க்கலாம், நல்ல ஒரு ஃபிட்னஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ காலை மாற்றி இதே செய்யணும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்படி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம செய்யக்குள்ள நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டினியூவாக ரெண்டு வகையான பயிற்சி பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா செங்கல் இருக்குது, நம்ம கையில் எடுக்கவே கிடையாது, அது பாட்டுக்கு கீழே இருக்குது, நம்மளுடைய மூமெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்த பயிற்சி பார்த்தோம்னா இதே மாதிரி தான். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா பாருங்கள், காலை ஓப்பனில் வைக்கிறோம், சிட் ஓப்பன் சரி, ஓப்பன் டச். இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா காலை ஓப்பனில் வைக்கிறோம், சத்திக்கிறோம். இப்போ இதே என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், ஓப்பன் சீட். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணுறோம், சிட் பண்ணுறோம், லைக் ஓப்பன் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. இப்போ இந்த மாதிரி செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயிற்சி, இது கடுமையான உடற்பயிற்சின்னு தான் சொல்லுவோம். பார்க்குற எளிவு சிம்பிளாக இருக்குது, ஏன்னா அது குழந்தைத்தனமாக இருந்தாலும் பண்ணிகிட்ருக்கு அப்படி, அந்த மாதிரிலாம் நம்மளை செய்யக்குள்ளே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத சரியாக ஒரு ஃபிட்னஸ்ஸு ப்ளஸ் சரியாக ஒரு வெயிட் லாஸு, அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் அந்த மாதிரி பயிற்சிலாம். ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் வேறு மாதிரி கொடுங்க, நான் பண்ண தயாராக இருக்கு அப்படின்னா இப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, சென்டராக இருக்கும், சென்டராக இருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. அப்போ நம்ம இந்த மாதிரி உழைச்சி உழைச்சி நம்ம செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி நம்ம உடம்பெல்லாம் தன்னால் வேர்க்கும், வேர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம், ஃபிட்னஸ்லேயும் சரி பாடி வெயிட் லாஸ்லேயும் சரி, அந்த மாதிரி ஒரு பயிற்சி. இந்த மாதிரி பயிற்சி நீ வந்து கண்டிப்பாக தொடர்ந்து செய்யக்குள்ள நமக்கு இருக்கிற அந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் ப்ளஸ் நெஞ்சுவலி ப்ளஸ் இந்த ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, இந்த மூச்சு திணறல், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது. அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு முறையான பயிற்சி. இது வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஃபாஸ்ட்டாக பண்ணது கிடையாது, ஸ்லோவாக பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃபிட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பயிற்சியாக இருக்கும். எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது, அன்லிமிட்டெட் தான், யாருனாலும் செய்யலாம், என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் இந்த பயிற்சியை எந்த ஒரு தடையின்றி செய்யலாம், நமக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. இது சாதாரணமாக செங்கல் வச்சு தான் பண்ணுங்கிறது கிடையாது, ஒரு எளியாக ஒரு 3 கல் இருந்தால் கூட நம்ம வச்சு பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 34th எபிசோடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பகுதியாக இருந்திருக்கோம். எங்களுடைய இந்த உடல் அடைகிறப்பு மற்றும் உடல் கட்டமைப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாகங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐக்கான் லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த உடல் அடைகுறிப்பு மற்றும் பாடி ஃபிட்னஸ் இந்த பயிற்சிக்குண்டான எபிசோடெலாம் அதில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல ஒரு தகுந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு தயாராக இருக்குது, புதிய ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக நான் வழங்க ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா
டூ அண்ட் டூ நாட். அதாவது முறையான உடற்பயிற்சியால் கிடைக்கும் நன்மைகளும் முறையற்ற உடற்பயிற்சியால் கிடைக்கும் தீமைகள் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக புதிய ஒரு நிகழ்ச்சி நான் கொண்டு வரேன் வெகு விரைவில். மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவான் உங்கள் நண்பன் சேலம் கரத்தியன் ராஜ். ஜாஹிந்த்.